நண்பர்களுக்கு வணக்கம். விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தொண்டர்கள் வந்து அண்ணன் திருமாவளவனை அசிங்கப்படுத்திருக்காங்க. அது என்னன்னு கேக்குறீங்களா? திருமண்ணை நல்லூர்ல வருமானம் ஒத்துருக்காரு. அவர் கார்ட்டூன் வரைகின்றவர். அவர் கார்ட்டூனிஸ்ட் தாங்க. அவர் நல்ல நல்ல கார்ட்டூன் எல்லாம் வரைவாரு. ஆனா அவரை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் வரைந்த கார்ட்டூன் எத்தனை பேருக்கு தமிழ்நாட்டுல தெரிய போகுது? இப்ப தினத்தந்தியில வரைஞ்சாரா, தினமலர்ல வரைஞ்சாரா, இல்ல ஆனந்த விடல வரைஞ்சாரா? மிக பிரபலமான இருக்கிற எந்த பத்திரிகையில அவர் கார்ட்டூன் வரைஞ்சார்? அது எத்தனை பேருக்கு போய் சேரப்போகுது? புரியுது இல்லையா? எங்கேயோ ஒரு நாலு ஊருக்கு உள்ளேயே அடங்கி போயிருக்க வேண்டிய கார்ட்டூன் தலைவனுக்கு நல்லது பண்றேன், நம்ம தலைவருடைய புகழை கெடுக்கிறாங்க அப்படின்னு ஆர்வ கோளாறு காரணமாக இந்த கருத்து சுதந்திரம் எல்லாம் கூட ஒரு பக்கம் விட்டுருவோம். திடீர்னு ஆஹா, வன்னியர்கள் வரைந்தாவே அண்ணனை அசிங்கப்படுத்துதான் அப்படின்னு நினைச்சு திடீர்னு போய் அவர் மேல கேச கொடுத்தாங்க. கேஸ் கொடுத்த உடனே செய்தி தமிழ்நாடு முழுவதும் பரவிச்சு. அப்பதான் திருமாவளவன் அப்படி என்ன படம் வரைஞ்சாரு அப்படின்னு ஒவ்வொருத்தரா பார்க்க ஆரம்பிச்சான். அப்புறம் இந்த வருமானவன் யாரு அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சாங்க. இது ஊருக்கே தெரியாதத உலகத்துக்கே வெளிச்சம் போட்ட காட்டுனாங்க பாருங்க, ஆர்வ கோளாறுல. இது ரொம்ப ரொம்ப தப்பு. தன் தலைவனுக்கு நல்லது பண்றோம், தன் தலைவன் தான் ஆக சிறந்தவன். இந்த பொது ஊடகத்துல புரியுதா இல்லையா, விமர்சிக்க கூடாத தலைவர் நம்ம தலைவன். எவன் ஒருத்தன் விமர்சித்தாலும் சரி, அவனை வந்து நாங்க கேஸ் கொடுத்து அடக்கும் அப்படின்ற மமதையில போய் கேஸ் கொடுத்தாங்க. புரியுதா? என்னவோ திருமாவளவன் இன்னைக்குதான் அரசியலுக்கு வந்த மாதிரி, அவர் ஏதோ பல கூட்டங்களை பார்க்காத மாதிரி, பல பேரும் வந்து அவரை வந்து இந்த மாதிரி தவறா எழுதாத மாதிரி, இன்னும் இந்த வருமா மட்டும்தான் தவறா படம் போட்டுட்ட மாதிரியும், நம்ம அண்ணனுக்கு நல்லது பண்றோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போய் கேஸ் கொடுத்தாங்க. கடைசியில யாருக்கும் தெரியாத விடையும் இப்ப ஊருக்கே தெரிஞ்சது. இப்போ யோ சும்மாக்கிறனும் ஏன் சீண்டி விட்டீங்க? அது நாலு பேர் பார்த்துருப்பானா? இப்ப பாரு, 4 கோடி பேர் பார்க்க வச்சுட்டீங்க. இதெல்லாம் தேவையா அப்படின்னு திருமாவளவன் அவங்க தோழர்கிட்டயே கடிஞ்சுக்கிட்டாரு. அதனால எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, இப்படி செஞ்சா நம்ம கட்சிக்கு நல்லதா இல்ல நம்ம தலைவர் நல்லதா, அவங்க ஒரு நிமிஷம் யோசிக்கணும். புரியுதா இல்லைங்களா? நீங்க இந்த வர்மா மீது கேஸ் கொடுத்தீங்களே, தகுதியான ஆம்பளைங்க தான். புரியுதா? ஆனா தயானந்த மாறன் பொது வெளியில, என்னது பொது வெளியில, நாங்கன்னா மூன்றாம் தர குடிமக்களா, நாங்கன்னா தாழ்த்துப்படுறோம்னு கேட்டார். எத்தனை பேர் கேஸ் கொடுத்தீங்க சொல்லுங்க பாக்கலாம். நியாயமான கோபம் உங்களுடைய கோபம் அங்க போயிருக்கணுமா இல்லையா? இப்ப நீங்க கேப்பீங்க, யோ எங்களை தவறா சொன்னது தயானந்த மாறன், இந்த வர்மா வந்து தர்மா தயானந்த மாறனுடைய படத்தை தானே அசிங்க அசிங்கமா வரைஞ்சிருக்கணும், அவனை தானே கேள்வி கேட்டிருக்கணும், அதை விட்டுட்டு அண்ணனை ஏன் கேள்வி கேட்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்ணன் தான் தலித் மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்கின்றவர். தயானந்த மாறன் தலித் மக்களை அசிங்கப்படுத்தி பேசினார். அப்ப கேட்க வேண்டிய இடத்துல யாரு இருக்காரு? அண்ணன் தொல் திருமாவளவன். அவனை கேட்காம நான் தோழமையோடு சுட்டுறேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நாங்களா இருந்தா சும்மா விட்டுருப்பீங்களா? மத்த சமூகம் வந்தா சும்மா விட்டுருப்பீங்களா? அப்ப அவருக்கு வலிமையான கண்டனத்தை தெரிவிக்கணுமா இல்லையா? அவங்க பதவியிலும் பணமும் வச்சிருக்காங்க, பெரிய கட்சியா இருக்குன்றதுக்காக நீங்க அம்மன் நின்றுட்டீங்க, எந்த வித கேஸும் கொடுக்கல, உங்க அண்ணனும் கண்டனமும் தெரிவிக்கல. அந்த பொது வழியில நாலு பேர் வந்து பயன்படுத்திட்டு இந்த மாதிரி கார்ட்டூன் வரையத்தான் செய்வாங்க. புரியுதா? கேட்க வேண்டிய இடத்துல நீங்க இருக்கிறீங்க, நீங்க தான் கேட்டிருக்கணும். நீங்க கேட்கலன்னா நாங்க ஏன் கேட்கலன்னு கேட்கறதுக்கான ஆப்போசிட் அரசியல் பண்றவங்க செய்யத்தான் செய்வாங்க. ஒட்டுமொத்த எதிரியும் நீங்க ஒழிச்சிட்டீங்கன்னா யாரா கூட நின்று போட்டி போட்டி வெற்றி பெற போறீங்க? எனக்கு புரியவே இல்லை. புரியுதா இல்லையா? உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம். இது தெரியாம ஏதோ வருமா மேல கேஸ் கொடுத்துட்டோம், இனிமே படமே வரைய மாட்டாரு, இனி உள்ளவே இருப்பாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்தால் போனா வந்தா காவல்துறைக்கும் தெரியும், நீதிமன்றத்துக்கும் தெரியும், கருத்துரிமை என்பது எந்த அரசியல்வாதியும் கேட்டு எழுதுறது கிடையாது. தனக்கு தப்புன்னு மனசுல பட்டா எழுதுவான், இல்ல இன்னொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கை. புரியுதா? அதை பற்றி ஏற்றிருந்தா உடனே கேஸ் போடலாம். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கொள்கை முரண்பாடு இருந்தா கொள்கை முரண்பாடு, இதெல்லாம் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நீயா எழுதுன அப்படின்னு கேஸ் போடலாம், அதுக்கு ரூல்ஸ் இருக்கு. ஆனா பொது வாழ்க்கைன்னு வந்துட்ட பிறகு பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க எல்லாரையும் தான் விமர்சிப்பாங்க. புரியுதா? அந்த நாகரிகம் கூட இல்லாம நீங்களா படிச்சீங்களா என்னன்னே தெரியாது, திடீர்னு போய் கேஸ் கொடுத்துட்டீங்க. கேஸ் கொடுத்ததுனால என்னாச்சு? ஊருக்கே தெரிஞ்சது, நாலு பேருக்கு தெரிஞ்சது, ஊருக்கே தெரிஞ்சது, அசிங்கப்பட்டது பட்டதான். அவர் உள்ள போனாரு, வெளியே வந்துட்டாரு. இல்ல மரண தண்டனையா கொடுக்க போறாங்க, இல்ல ஆயுள் தண்டனையா கொடுக்க போறாங்க, அதுக்காக எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ உங்க தலைவனை திருப்திப்பட்டதா உங்களுக்கு அர்த்தமா? உங்க தலைவன் உங்களை தான் திட்டினது, மீறி ஏன் சும்மா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னு. அவர் ஒண்ணும் இன்னைக்கு புதுசா களத்துக்கு வரல தம்பி. புரியுதா? அதனால அவருக்கு ஒன்றும் பெருசு கிடையாது. ஆனா நம்ம நல்லது பண்றோம், நம்ம அண்ணன் எந்த ஒரு பாதிப்பும் நம்ம தான் காப்பாற்றணும் அப்படின்னு தலைவங்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காக நீங்க அவர் பேரை நடுத்தருவில் போட்டு டொப்புன்னு உடைச்சிங்க. புரியுதா? இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டு கருத்துரிமைக்கு இடம் கொடுங்க. நம்ம நாட்டில் பிரதமர் முதற்கொண்டு, முதலமைச்சர் முதற்கொண்டு, இந்த பூமியை முதற்கொண்டு அசிங்க அசிங்கமாக படம் முறைஞ்சி கருத்து தெரிவிச்சோம்லாம் இருக்கான். அவனுக்கெல்லாம் வந்து பொங்காதவங்களுடைய நிலை, தன்னுடைய கருத்தை நாகரிகமாக வெளிப்படுத்திருக்கும் மீது இப்படி வன்மத்தை கொண்டு பேசுனா இப்படி தான் அசிங்கப்பட்டு போவீங்க.